வணக்கம். என்கிட்ட யாராச்சும் வந்து உங்களுக்கு பிடிச்ச உணவு என்னன்னு கேட்டால் நான் சொல்கிறது என்ன தெரியுமா? சிக்கன் பிரியாணி, சிக்கன் லாலிபப், சிக்கன் தந்திரி, கிரில் சிக்கன், இப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். இப்படி சிக்கன் பிரியரான என்கிட்ட ஒரு நாள் ஒருத்தர் வந்து என்ன தெரியுமா சொன்னார்? தம்பி, தயவு செய்து பிராய்லர் சிக்கன் சாப்பிடாதீங்க. ஏன்னா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த பிராய்லர் சிக்கன்லாம் ஊசி போட்டு தான் வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்ற பெண்கள்லாம் சீக்கிரமாக வயசுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது சாப்பிட்றது மூலிமா கொரோனாலாம் பரவுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி பல பேர் ஒரு ஒரு விதமாக இந்த பிராய்லர் சிக்கன் பற்றி சொல்கிறதுனால ஒரு காலகட்டத்தில் சிக்கன் சாப்பிட்றது விட்டுட்டேங்க. ஆனால் இப்போயும் நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே என்னால் சிக்கன் சாப்பிடாம இருக்கவே முடியாது. அதுக்காக ஒரு முழு சிக்கன் வாங்கி இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். ஆனால் இந்த சிக்கனை நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் என்ன திரும்ப பண்ண போகிறேன், இந்த பிராய்லர் சிக்கன் மேலே சொன்ன இந்த குற்றச்சாட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாக தப்பாக நான் விசாரிக்க போகிறேன். அதுக்காக நான் ரெண்டு பேரும் கூப்பிட்டுருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்றத அறிவியல் பூர்வமாக சொல்ல போகிறாங்க. ஸோ ஷோக்குள்ளே போயிடலாமா கைஸ்? எஸ். ஓகே ஓகே, இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா மக்கள் பார்வைக்கு? வணக்கம் சார். நீங்கள் பிராய்லர் கோழி பற்றி கேட்டது எல்லாமே உண்மைதான் சார். தயவு செய்து பிராய்லர் கோழி யாருமே சாப்பிடாதீங்க, உடம்பு கெடுதியான விஷயம் அது. இல்லை இல்லை, இவர் சொல்கிறத நம்பாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அதில் இருக்கிற அறிவியலை நம்ம ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அதை நம்ம சாப்பிட்லாமா இல்லை வேண்டாமான்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரி, அறிவியல் பூர்வமாக வரேன், எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. பிராய்லர் கோழிக்கு இதுக்கு ஹார்மோன் யூஸ் போடுறாங்களா அவங்க, கேட்டு சொல்லுங்க. நல்ல கேள்விங்க, கரெக்டாக கேட்டிருக்கீங்க. ரொம்ப நாள் எனக்கு இந்த கேள்வி இருந்துச்சு, எதுக்குங்க பிராய்லர் கோழிக்கு ஹார்மோன் ஊசி போட்டு வளர்க்குறாங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் ஹார்மோன் ஊசினா என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கோழியோட உடம்புல தானாகவே சில ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கும், அதில் சில ஹார்மோன்ஸ் அந்த கோழி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை தான் நீங்கள் ஊசி போட்டு வளர்க்குறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா, அப்படி போட்டு வளர்க்குறதா இருந்தால் ஒரு ஊசியை நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை போடணும். அண்ட் மினிமமாக ஒரு ஊசியோட விலை வந்து நம்ம 50 ரூபா வச்சுக்கலாம். அதை நம்ம தொடர்ந்து 40 நாள் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போது ஒரு கோழிக்கு நம்ம எவ்வளோ தரமாக செலவு பண்ணுறோம், 4000 ரூபா செலவு பண்ணுறோம். ஆனால் ஒரு கோழியை நம்ம கடையில் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறோம், 200 ரூபா. எவ்வளோ? 200 ரூபா. இப்போ சொல்லுங்கள். ஓ, 200. அப்புறம் எப்படி பிராய்லர் கோழி வளர்கிறதுக்கு மட்டும் 40 நாள், நாட்டுக்கோழி வளர்கிறதுக்கு 80 நாள், எப்படியே எப்படியே? சார், நீங்கள் அரிசி தான் சாப்பிட்றீங்களா? ஏய், நீ கேட்குற கேள்வி பார்த்தா என்னென்னா சோறு தான் சாப்பிட்றியா அவெல்லாம் வேறு? இல்லை இல்லை சார், அப்படி கேட்கலன்னா அந்த அரிசி எவ்வளோ நாளில் விளைஞ்சி வரும்? என்ன, ஒரு 90 நாள் ஆகும். ஆனால் 1960களில் அரிசி விளையிறது கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலே ஆகும். அதனால் கிரீன் ரெவல்யூஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வகை அரிசிலாம் வந்து சீக்கிரமாக விளையுதோ அதெல்லாம் கிராஸ்பிரீட் பண்ணி இன்றைக்கி 90 நாட்களில் விளையிற ஒரு அரிசியை மாற்றிட்டாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி தான் பிராய்லர் கோழியும். 1970 ஒரு கோழி சாதாரணமாக வளர்கிறதுக்கு 60-70 நாள் வரை ஆகும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோழி சீக்கிரமாக வளருதோ அதை கிராஸ்பிரீட் பண்ணி ஒரு புது கோழி இனத்தை உருவாக்கிட்டாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செலக்டிவ் ப்ரீடிங். இதனால் 1970 இந்த கோழி 2 கிலோ வரத்துக்கு 60-70 நாட்கள் ஆச்சு. அதுவே 80களில் 45 நாள் ஆச்சு. அதுவே 2000 40 நாள் ஆச்சு. 2005 35 நாள்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இது கொடுக்குற உணவு வந்து பார்த்திங்கன்னா சத்துள்ளதை தான் கொடுப்பாங்க. அதை பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் சோயா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, மக்காசோளம், அரிசி, கம்புனு, இந்த மாதிரி உணவு தான் கொடுப்பாங்க. ஸோ செலக்டிவ் ப்ரீடிங் அண்ட் பேலன்ஸ்டு டயட், இந்த காரணங்களால தான் கோழிலாம் சீக்கிரமாக வளருது. ஓ, இப்படி தான் பிராய்லர் கோழி உருவாச்சா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அவர் கரெக்டாக தானே சொல்கிறாரு, இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? சரி, அப்புறம் டிவி அப்புறம் யூடியூப்லலாம் வந்து கோழிக்கு ஒரு ஊசி குத்துறாங்களே, அது என்ன ஊசி? சரி சார், நீங்கள் கொரோனா தடுப்பூசி போட்டிங்களா? போட்டிருக்கேன், 2 டோஸ் போட்டிருக்கேன். சர்டிஃபிகேட் கட்டணும் உனக்கு? இல்லை சார், அதெல்லாம் வேணாம். எதுக்காக நீங்கள் தடுப்பூசி போட்டீங்க? கொரோனா வைரஸ் வந்தால் உடம்புக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு போட்ட ஊசி அது? ஒரு நிமிஷம் இருங்களா, இந்த கேள்வியே ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. கொரோனா தடுப்பூசிக்கும் இந்த கோழிக்கும் என்னங்க சம்மந்தம்? அண்ட் நானுமே கூட நிறைய இந்த யூடியூப் சேனலில் இன்டர்நெட்லலாம் பார்த்துருக்கேங்க இந்த கோழிக்கு ஊசி போடுறது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எப்படி நமக்கு கொரோனா தடுப்பூசி, அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் பிறந்த உடனே சில தடுப்பூசி போடுறாங்களோ அதே போல தான் கோழிகளுக்கும் நோய் எதுவும் வரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தடுப்பூசி போடுறாங்க. இது பிராய்லர் கோழிகளுக்கு மட்டும் கிடையாது, நாட்டு கோழிகளுக்கும் தடுப்பூசி போடுவாங்க. இந்த தடுப்பூசியை பார்த்துட்டு தான் சில பேர் ஹார்மோன் ஊசின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்.
இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால பெண் குழந்தைங்களாம் சீக்கிரம் வயசுக்கு வந்துடுறேன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன விளையாட்டா இது? இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, உலகம் ஃபுல்லாக பெண்கள் வயசுக்கு ஒரு ஏஜ் கம்மி ஆயிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன், நம்ம ஊரில் கூட சில ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அதில் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்ற பெண்களும் சரி வெஜ் சாப்பிட்ற பெண்களும் சரி அவங்களுக்கு வயசுக்கு ஒரு ஏஜ் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது ஆவரேஜாக 15 இப்போ 12 வயசாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பால்ட்ரி ஃபுட்ஸான சிக்கன் எக் சாப்பிட்றதுனால எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு முறையில் தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப சத்தான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட் அதிகமாக இருக்கிற ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றதுனால தான் இப்படி நமக்கு தேவைக்கு அதிகமான கேலரிஸ் எடுத்துக்கும் போது அது நம்ம உடம்புல ஃபேட்டாக அடிப்போஸ் டிஷ்யூஸில் ஸ்டோர் ஆகும். இந்த அடிப்போஸ் டிஷ்யூஸ் தான் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ண முழு காரணமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டீரோன், ப்ரோஜெஸ்டிரோன், கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், குளுக்கோகார்டிகோடுன்னு இதெல்லாம் கொலஸ்ட்ரால்ல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் போது ஹார்மோன் சீக்கிரமாக உற்பத்தி ஆகி சீக்கிரமாக வந்து வயசுக்கு வர வச்சிடுது. வயசுக்கு வரது மட்டும் இல்லை நடுவரே, இன்ஃபெர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை, அதுக்கும் காரணம் இந்த பிராய்லர் சிக்கன் தான் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? முதல்ல அவர் என்ன சொன்னார், சீக்கிரமாக வயசுக்கு வரதுக்கான காரணம் பிராய்லர் சிக்கன் சொன்னார். இப்போ என்ன அவர் சொல்கிறாருன்னா, குழந்தை பெறாமல் இருக்கிறதுக்கான காரணமும் பிராய்லர் சிக்கன் சொல்கிறாரு. சரி, அவருக்கு நான் பதில் கொடுக்குறேன். எந்த ஒரு ரிசர்ச்லேயும் குழந்தை பெறாமல் இருக்கிறதுக்கான காரணம் பிராய்லர் சிக்கன் சொல்ல. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதே டாக்டர்ஸ் தான் குழந்தை பெறாமல் இருக்கிறவங்களுக்கு பிராய்லர் சிக்கன் கொடுங்க அண்ட் அதோட முட்டையை கொடுங்கன்னு சொல்லி சஜஸ்டும் பண்ணுறாங்க. ஏய், இவ்வளோ குழப்பத்தில் எதுக்கு அந்த பிராய்லர் கோழியை சாப்பிட்ணும்? அதுக்கு பதிலாக நாட்டுக்கோழி, மட்டன், ஃபிஷ்ஷு, அவ்வளோ பியூர் வெஜிடேரியனா கூட மாறி பியூர் வீகன் சொல்லுவேனே, எதுக்குங்க அந்த பிராய்லர் கோழி? வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதா? சரி, நீங்கள் பிராய்லர் சிக்கன் தான் சாப்பிடணும்னு நான் சொல்ல வரல. நம்ம உடம்புக்கு புரோட்டீன், அதாவது புரத சத்துன்றது ரொம்ப அவசியமான விஷயம். அதாவது 1 கிலோ வெயிட்டுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 1 கிராம் புரோட்டீனாச்சும் எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் 60 கிலோ இருந்தீங்க அப்படின்னா 60 கிராம் புரோட்டீனாச்சும் நீங்கள் எடுத்துக்கணும். சரி, ஏன் இந்த ப்ரோட்டீன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, ஜிம்முக்கு போகிறவங்களாம் ப்ரோட்டீனை அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த ப்ரோட்டீன் தான் மசிலை க்ரோ பண்ணும். ஜிம் போகிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நார்மலாக நமக்கு மசில் க்ரோ ஆகணுனாலும் ப்ரோட்டீன் தான் அவசியம். ப்ரோட்டீன் நம்ம உடம்புல போனதும் அது அமினோ ஆசிடாக மாறும். இந்த அமினோ ஆசிட்ஸை நம்ம லிவர் உண்டு பண்ணும். ஆனால் அதில் சில அமினோ ஆசிட்ஸை நம்ம லிவர்னால ஃபார்ம் பண்ண முடியாது. நம்ம அப்போது வெளியே இருந்து தான் எடுத்தாகணும். இந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால தான் சில ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது, ஆக்சிஜனை உடம்பில் ஃபுல்லாக சப்ளை பண்ண முடியுது, எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ஆன்டிபாடிஸ் வந்து தடுக்க முடியுது. ஸோ இது இவ்வளோ வேலை பார்க்குறது அப்படின்றதுனால ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு ரொம்பவே தேவை. அண்ட் ப்ரோட்டீன் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிராய்லர் சிக்கனால் தர முடியும். அது மட்டும் இல்லாமல் 100 கிராம்ஸ் பிராய்லர் சிக்கனில் நமக்கு 27-30 கிராம் ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் ஒரு பிராய்லர் சிக்கனோட விலை வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய் அப்படின்றதுனால ஒரு குடும்பத்துக்கே நம்மளால் ப்ரோட்டீனை ப்ரொவைட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி, மட்டன்லாம் வந்து விலை ஜாஸ்தி. அண்ட் இந்த பிராய்லர் சிக்கனை வந்து லீன் மீட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மற்ற மீட்டை கம்பேர் பண்ணும்போது பிராய்லர் சிக்கனுக்கு வந்து ஃபேட்டு கம்மின்றாங்க. அதுக்காக சிக்கனில் மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்குன்னு நான் சொல்ல வரலங்க, வெஜிடேரியனில் ப்ரோட்டீன் இருக்குது. உதாரணத்துக்கு சோயாபீன்ஸு, கடலை, சுண்டல் இதெல்லாம் கூட ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வெஜிடேரியன்ஸ் அதை அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெஜ்ஜை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பிராய்லர் சிக்கனை ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் ஒரு தப்பான ஒரு ஃபார்வர்ட் மெசேஜை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன மெசேஜ் தெரியுமா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. அது என்னன்னா, பிராய்லர் கோழியிலேருந்து எல்லாருக்கும் கொரோனா பரவு தான். இந்த ஃபார்வர்ட் மெசேஜை நம்பி பல பேர் வந்து அந்த சிக்கனை வாங்காமல் அந்த சிக்கனில் வேஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் எக்கச்சக்கம் கிடையாது, நிறைய விவசாயிங்க அவங்களோட பணத்தை இழந்துட்டாங்க. ஸோ மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு வாட்ஸ்அப்பில் வர வதந்தியை நம்பிட்டு உங்கள மாதிரி ஆளுங்க ஊருக்கே இந்த மாதிரி மெசேஜ் சென்ட் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி பிராய்லர் சிக்கனுக்கு இந்த மாதிரி ஒரு பேருங்க. ஸோ மலிவான விலையில் நமக்கு கிடைக்கிற புரத சத்து தான் இந்த பிராய்லர் சிக்கன். வெரி குட், வெரி குட், சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். இந்த ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த ஷோவில் பங்கெடுத்துக்கிட்ட ரெண்டு பேருக்குமே நன்றி. இந்த முழு கோழியை நான் மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக இந்த ஷோ கிடையாதுங்க. இந்த பிராய்லர் கோழி பற்றியான உண்மையை உங்கள் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷோ. ஓகேவா? இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன். இது காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ கிளாஸ் தான்.
இந்த டீ கிளாஸ் கிளாஸ்ல ஆனது அப்படின்றதுனால இதோட வாய்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா கர்வ்டா தான் இருக்கும். இதனாலே இப்போ இந்த கிளாஸை இப்படி ஊற்றும் போது இந்த டீ வந்து அந்த கர்வ்டு சர்ஃபேஸில் வழிஞ்சு வருது நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் குவாண்ட் எஃபெக்ட். இந்த குவாண்ட் எஃபெக்ட் வச்சு தான் நிறைய இன்ஜினியர்ஸ் F1 கார் அப்புறம் ஏர்கிராஃப்டில் டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குவாண்ட் எஃபெக்ட் சயின்ஸ்லாம் நம்ம டீ மாஸ்டருக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படி எடுத்து பக்கத்தில் ஊற்றினா வழிஞ்சு விழுந்துடும். இதுவே வந்து தூரத்தில் வச்சு ஆத்தினா வழியாது, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பெரிய குவாண்ட் எஃபெக்ட் கற்றுக்கிறதுக்கு சாதாரண டீ கிளாஸ் இருந்தாலே போதும். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு சயின்ஸை ஆக்டிவிட்டி பேஸ்டாக கற்றுக்க எப்படி இருக்கும், இதுக்காக நாங்கள் உருவாக்குனது தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப். இது வரப்போகிற வீக்கெண்ட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நன்றி.